அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு உலக அதிசயங்களில் ஒன்றான சைனா வால், அதாவது சீன பெருஞ்சுவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். சீன பெருஞ்சுவர் கிபி 3 ஆம் ஆண்டிலிருந்து 17 ஆம் ஆண்டு வரை சுமார் 1400 ஆண்டு காலம் கட்டப்பட்டது. அது அந்நாட்டு எதிரிகளின் படையெடுப்பிலிருந்து காக்கும் தடுப்பு அரணாக கட்டப்பட்டது. 20,000 கிலோமீட்டர் நீளத்தை தாண்டி நீண்டு செல்லும் இந்த சுவரை உலகின் தொன்மை வாய்ந்த கலாச்சார சின்னமாக யுனெஸ்கோ 1987 ஆம் ஆண்டில் அறிவித்தது. பெருஞ்சுவர் என்று பெயரிட்டு அழைக்கப்பட்ட பல சுவர்கள் காலத்துக்கு காலம் கட்டப்பட்டிருந்தாலும் கிமு 220-200 காலப்பகுதியில் சீன பேரரசர் சின்சு ஹுவாங்கினால் கட்டப்பட்ட சுவரே மிக பெயர் பெற்றது ஆகும். இதன் மிகச்சிறு பகுதியை இப்போது எஞ்சியுள்ளது. இது மிங் வம்ச காலத்தில் கட்டப்பட்ட தற்போதுள்ள சுவருக்கும் வடக்கே அமைந்திருக்கிறது. இது யாழு நதியில் உள்ள கொரியாவுடனான எல்லையிலிருந்து கோபி பாலைவனம் வரை 6,400 கிலோமீட்டர் அளவுக்கு நீண்டு செல்கிறது. மிங் வம்ச காலத்தில் இதன் உச்சநிலை பயன்பாட்டின் போது இச்சுவர் பகுதியில் 1,000,000 படையினர் வரை காவல் கடமையில் ஈடுபட்டிருந்ததாக தெரிகிறது. பல நூற்றாண்டுகளாக இடம்பெற்ற இச்சுவரின் கட்டுமான பணிகளின் போது 20 முதல் 30 லட்சம் மக்கள் இறந்திருக்கக்கூடும் என கணிக்கப்படுகிறது. புயல், பூகம்பம், மணல் அரிப்பு காரணமாக சில இடங்களில் சுவர் நல்ல நிலையில் இல்லை. சீன பெருஞ்சுவர் சங்கம் சுவரை பாதுகாப்பது தொடர்பான பணிகளில் ஈடுபட்டுள்ளது. ஜூன் 2003 வரை சீன அரசாங்கம் சுவர் பாதுகாப்புக்கான எந்த சட்டத்தையும் உருவாக்கவில்லை. விரிவான ஆய்வுகள் எதுவும் செய்யப்படாததால் இச்சுவரின் எவ்வளவு பகுதி எஞ்சியுள்ளது என்று கூற முடியாதுள்ளது. கான்சு மாகாணத்தில் உள்ள 60 கிலோமீட்டர் நீளமான இச்சுவரின் பகுதி மணற்புயலினால் ஏற்படும் அரிப்பினால் இன்னும் 20 ஆண்டுக்குள் அழிந்துவிடக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த சீன பெருஞ்சுவரை ஆண்டுதோறும் சுமார் 40 லட்சம் வெளிநாட்டு பயணிகள் கண்டு களிப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சீன பெருஞ்சுவரை பார்க்க வரும் ஒவ்வொரு வெளிநாட்டு சுற்றுலா பயணியிடமும் 17 அமெரிக்க டாலர்களை, அதாவது இந்திய மதிப்பில் 1,035 ரூபாயை கட்டணமாக வாங்குகின்றது சீன அரசாங்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.